வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் லக்ஷ்மிராமன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது டோக்கியோ டெலிபோர்ட் ஸ்டேஷன்ல இருந்து டோக்கியோ வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க ஒலிம்பிக் ஃபிளேம் தான் பார்க்க வந்திருக்கிறோம். இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீனஸ் ஃபோர்ட் அதாவது ஷாப்பிங் மால் எல்லாமே யூரோப்பியன் வில்லேஜ் ஸ்டைல்ல வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் டொயோட்டோட கார் ஷோரூம், டீம் லேப், பார்டர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள் வந்து இந்த டோக்கியோ டெலிபோர்ட் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். கூடிய இந்த ஆபீஸ் பில்டிங் வந்து ஒரு கம்ப்ளீட்டான பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ், அப்புறம் ஹால், இது எல்லாமே வந்து ரயில்வே ஸ்டேஷனோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த ஏரியா டே டைம் இருக்கிறத விட நைட் டைம் எஃபெக்ட்ல லைட் எஃபெக்ட்ஸ்ல வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இங்கே என்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒலிம்பிக் ஃப்ளேம் அதாவது டோக்கியோ 2020 ஒலிம்பிக் கேமோட ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து இங்கே வந்து மக்கள் பார்வைக்காக இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கிறோம். ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்ததுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து ஒரு 10 minutes வாக்கபிளில் ஓப்பன் ஏர் ப்ரீத்திங்கில் வந்து நம்ம வாக் பண்ணிகிட்டே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம டே டைம் எஃபெக்டில் வந்து ஒலிம்பிக் ஃப்ளேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோக்கியோ 2020 ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து சூரியனால் ஈர்க்கப்பட்டதாக இருந்தது. ஸோ அதிலிருந்து கொண்டு வரப்பட்ட இப்போ வந்து ஹைட்ரஜனால் வந்து இயக்கப்பட்டுருக்கு. ஒலிம்பிக் ஃப்ளேம் பல நாடுகள்லாம் கடந்து அதுக்கப்புறம் எந்த நாட்டில் நடக்குதோ அங்கே வந்து ஓப்பனிங் செரிமனி அன்னைக்கு வந்து துவங்கி வைப்பாங்க. அதுபோல் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் கேம்ஸ் ஓப்பனிங் செரிமனி அன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்ட இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நைட் வியூவில் வந்து இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு மேஜர் லொக்கேஷன் அப்படிங்கிறதுனால ஏர் பலூனில் வந்து சர்வைலன்ஸ் கேமராவை கனெக்ட் பண்ணிட்டு அங்கே ஹேங் பண்ணியிருக்கிறாங்க.
ஃபுகுஷிமா பெர்ஃபெக்சரில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட இந்த டோக்கியோ கால்ட்ரன் வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் மூலமாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கால்ட்ரன் வந்து கனடியன் ஆர்கிடெக்ட் ஒகி சத்தோ மூலமாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கால்ட்ரானோட வடிவம் எப்படி இருக்குதுன்னா, சூரியனால் ஈர்க்கப்பட்ட இந்த ஒளி வந்து உருண்டை வடிவமாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு மலர்லேருந்து இதழ்கள் விரிகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் வந்து உயிர் மற்றும் நம்பிக்கையை வந்து உள்ளடக்கி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டே டைம் எஃபெக்டை விட நைட் டைம் எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதை மாதிரியே இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து இன்னும் வந்து இந்த இடத்த ரொம்பவே மெருமூற்ற விதமாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. பல கண்டங்கள், பல நாடுகள் கடந்த பல விளையாட்டு வீரர்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுத்த இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் இப்போ டோக்கியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஜப்பானில் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் கேம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் பல நாடுகள் கடந்து இன்னும் பல பேர் கைகளால் வந்து ஏந்தப்பட்டு அடுத்து ஒலிம்பிக் கேம் நடக்கக்கூடிய இடமான பாரிஸில் வந்து 2024 வந்து ரீச் ஆகிடும். ஸோ இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் டோக்கியோ டு பாரிஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.